Hi, good evening. Vanakkam. This is Soni Charishta and this is my first movie in Tamil. And movie name is N Oviya. And I am very happy I am doing this role. And my sincere thanks to my director. He is believing me and giving this role. And this movie audio is excellent. Definitely, I hope everyone like this audio. And movie has come out very well. And finally, I wish this movie should be a great hit. Sir, I am the director. இந்த படத்தின் கதைன்னு கேட்டிங்கன்னா ஒரு தாயின் சென்டிமெண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராங்கான காலில் ஃபோன் வருது. அந்த ஃபோன்னால மிலிட்ரிக்கு போகிற பண்ண என் பையன் வந்து இடையில வந்து சிக்கிறான். அந்த சிக்கிற காரணங்கள் என்ன, அதே நண்பருக்கு தான் காதலிச்ச பொண்ணை நிச்சயம் பண்ணி வைக்கிறான். அது நிச்சயம் பண்ணி வைக்கும் போது கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த நேரத்தில் தான் நண்பனையோட பொண்டாட்டியை வந்து கடத்திட்டு போடுறாரு. இல்லை, கடைசியில் அவளை கூட வந்து சேர்க்கிறாரு. அவர் சேர்க்கும் போது பார்த்தா தான் நண்பர்கிட்ட சொல்கிறான், நண்பனை தான் உங்கள் நண்பரை தான் காதலிச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாக் ஆகிடுறாரு ஒரு ஹீரோ. ஜானிங்கிற பையன் நடிச்சிருக்காப்புல கீமு படம் ஃபர்ஸ்ட் படம், ரெண்டாவது வந்து ஜானிங், ரெண்டாவது படம் எங்களோட என்ஓவியா படம், மூணாவது படம் ரணமுன்கிற ஒரு படம் பிரபுசலமோட அசண்டு பண்ணிகிட்ருக்காரு. அவர் சனிதா செட்டிங்கிறது அந்த ஹைதராபாத் பொண்ணு, ஒரு கூடை முத்தங்கள் ஒரு படம் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் படம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் படம். டேரக்டர்னா அந்த என் ஓவியான்னு டைட்டில் வச்சிருப்பார் நிச்சயமாக. அவர் பெருந்தன்மையானவர், ஒரு அழகான ஹீரோயினை படத்தில் போட்டு எல்லாரும் பார்க்கும்போது என் ஓவியா என் ஓவியான்னு எல்லாரும் சொல்லிக்கிறது மாதிரி அந்த ஓவியான்ற ஹீரோனை எல்லாருமே உரிமையோடு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு அழகான டைட்டில் வச்சிருக்காரு. அது சந்தோஷமான விஷயம். அதில் எனக்கு கூட கொஞ்சம் சந்தோஷம் தான் இருக்கு. என் ஓவியா அப்படின்னு சொல்லிக்கலாம்ல டைட்டில். ஆனால் பின்னால் ஒரு கொஞ்சம் யோசனை பார்த்தா ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுருக்காரு. படம் ரிலீஸ் ஆகி தியேட்டரில் போய் நான் படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனேன்னு வைங்க, எங்கே போயிட்டு வந்தீங்க, என் ஓவியாவை பார்க்க போயிட்டு வந்தேன். தற்போது கொஞ்ச காலமாக என்னை வருத்தி கொண்டிருப்பது தொலைக்காட்சியில் நான் பார்க்கின்ற சில சீரியல்கள். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இப்போது கொஞ்ச காலமாக பிறமொழி சீரியல்கள், குறிப்பாக வடநாட்டு சீரியல்கள் அதிகமான முறையில் தமிழில் தமிழாக்கம் பட்டப்பட்டு தமிழிலே வந்து கொண்டிருக்கிறது. இப்போது டிவி பார்க்கின்றவர்கள், ஏற்கனவே சினிமாவை பார்க்க வருகின்றவர்கள் நிறைய பேர், டிவியினால் சினிமாவினுடைய வசூல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது வந்திருக்கின்ற ரொம்ப செலவில், அதிக செலவில், கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்து மகாபாரதம், சிவம் போன்ற சில சீரியல்களை பார்க்கும்போது திரைப்படத்துக்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறைந்து விடுமோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு வட இந்தியாவில் இருக்கின்ற நிறைய டிவி சீரியல்களை தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிமாற்றம் செய்து திரையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கமும் அது சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கமும் இணைந்து ஏதாவது ஒரு தடை போட்டு அதனை நிறுத்தி தமிழ் திரைப்படங்கள் வளருவதற்கு மேலும் வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த திரைப்பட குழுவினர்கள் மென்மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படமும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது, அப்படி ஒரு அற்புதமான ஷார்ட்ஸ், கேமரா எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறார். அந்த கேமரா ஷார்ட்ஸ், கம்போசிங் கூட, பாட்டு கூட டைரக்டர் தான் செலக்ட் பண்ணணும். அவர்கிட்ட தான் அந்த எப்பவுமே டைரக்டர் தான் மெயின். அவர் நல்ல சாங்ஸ் கம்போசிங் நம்ம ரவிக்கிட்ட ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருக்கார். அது முக்கியம். அதுக்கு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என் ஓவியான்ற டைட்டிலே ஒரு அற்புதமான டைட்டில், ஒரு அழகான டைட்டில். சொல்கிறதுக்கே பல்லவி பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த என் ஓவியா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு பாட்டு கல்லறை கருவறை பாட்டு பாடியிருக்கேன். ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரு தாயை பற்றி தான் பாட்டு அது. வரும்போது இங்கே பாட்டு, எங்கள் பாட்டுகள் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு இங்கே வந்து திரையிட்டது வந்து கேட்கக்கூடியதும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் உண்மையிலே நினச்சது நிச்சயமாக தேவாவோட மியூசிக்காக தான் இருக்கணும். ஏன்னா அந்த கலர் பார்க்கும்போது தேவா சாருடைய மியூசிக் ஏன்னா தெளிவாக இருக்கும். ஒன்று மியூசிக் தெளிவாக இருக்கும், வார்த்தைகள் தெளிவாக இருக்கும், வார்த்தைகளில் அர்த்தமும் இருக்கும். நான் நிச்சயமாக அவர் தான் மியூசிக்னு நினச்சேன். பட் நான் நினைக்கிறேன் அவருடைய ரசிகர், ரொம்ப நாள் ரசிகர் தான் நினைக்கிறேன் இருந்து அந்த மியூசிக் வந்து போட்டிருக்காருன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட், ஏன்னா அதனால தான் அவர் நேசிச்சு பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய ஸ்டைல் அப்படியே இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல பாட்டு கேட்ட ஃபீலிங்கும் நல்ல லிரிக்ஸ் கேட்ட ஃபீலிங்கும் இந்த பாட்டில் இருந்தது உண்மையே
பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்.